Hello, welcome to Vistu tutorials. The Photoshop oda basic toolbars la enna nu solla paapom. Photoshop la pathina neraya toolbars irukku. Idhula mukkiyamaana toolbars neenga enna na therinjikkanum appadina idha main toolbar. Adhaavadhu unga Photoshop oda tools ellame idhula dhaan irukum. இதுக்கு பேர் மெயின் டூல் பார் அப்படிம்பாங்க. மூவ், கட்டு, செலக்ட் இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்கும் இந்த மெயின் டூல் பாரில். இந்த மேலே இருக்க டூல் பார் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் டூல் பார் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் இந்த மெயின் டூல் பாரில் என்ன டூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே மேலே வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆப்ஷனல் டூல் பார் அப்படிம்பாங்க. நம்ம இப்போ இந்த செலக்ட் டூல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கணும் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷனல் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே இருக்க சின்ன சின்ன ஐக்கான் மாதிரி இருக்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல் தான். டூல் பார் இது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கும். ப்ரஷ்ஷு, ஒரு ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷோட ப்ரிசெட்லாம் எப்படி இருக்கணும், ப்ரஷ்ஷு என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரஷ்ஷுக்கான டூல் பார். இது டெக்ஸ்ட்டு, நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டைலில் இருக்கணும், எவ்வளோ கேப்பில் இருக்கணும், எவ்வளோ சைஸ் என்ன, அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் டூல் பாரில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா லேயர் டூல் பார் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எத்தனை லேயர் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த லேயரை ஹைட் பண்ணணும், எதை ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் லேயர் டூல் பார் அப்படிம்பாங்க. இது வந்து 3D டூல் பார். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3D நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 3D ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3D ஒர்க் பண்ணுறப்ப இந்த டூல் பார் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய டூல் பார்ஸ் எங்கே இருக்குன்னா விண்டோஸ் மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல் பார் தான். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாது இங்கே வச்சுக்கலாம். இதுதான் ஃபோட்டோஷாப்பில் உள்ள மெயின் டூல் பார்ஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்லேயே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க டூல்ஸை. நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, இப்போ 3D ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி லேயர்ஸு 3D அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போயிட்டீங்கன்னா வீடியோவுக்கு டைம் லைனு, கட், எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு புதுசாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண அப்படின்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ்னு போட்டு உங்கள் நேம் டைப், உங்கள் நேம் இல்லைனா அவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதோட நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரிசெட் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட நேம் கிளிக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டூல் பார்ஸ் இங்கே வரும். ஸோ அவ்வளோதான் ஃபோட்டோஷாப்போட பேசிக் டூல் பார்ஸ்.